Islamic Telecast. Connecting with Islam. بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله والصلاة على رسول الله ربي يسر ولا تعسر وتمم بالخير ربي زدني علما அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மந்திக்குடைய கலையிலே ஏறத்தால நாம் பகு பாதியை முடிக்கும் அளவிற்கு வந்துவிட்டோம். முன்னாடி நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அறிந்தவையை வைத்து அறியாதவையை அறிவதற்கு பேர் மந்திக் என்று சொல்லியிருந்தோம். அந்த பாடம் முடிந்து இந்த மந்திக்கிலே மஃபூமை பற்றி தான் பேசுவார்கள். மஃபூம் இரண்டு வகைகள், அதிலும் குள்ளியை பற்றி தான் பேசுவார்கள். அந்த குள்ளி இரண்டு வகைகள் என்று சொல்லி அந்த இரண்டையும் ஐந்து வகைகளாக ஜின்ஸு, ஃபஸ்லு, நௌ, அர்ல் ஆம், அர்ல் ஹாஸ் இதுவரை பிரித்திருக்கிறோம். இதற்கு பின்னாலும் அது வகை பிரிய போகிறது, என்ன வகைகளாக பிரிய போகிறது என்பது தான் இன்றைக்கி உள்ள பாடம். இந்த ஜின்ஸ் இருக்கிறதல்லவா, இந்த ஜின்ஸ் வந்து இன்னும் இரண்டு வகைகளாக ஜின்ஸ கரீப், ஜின்ஸ் பஈத் என்று இரண்டாக பிரியும். அதே போல் ஃபஸ்லு, ஃபஸ்ல கரீப், ஃபஸ்ல பஈத் என்று இரண்டாக பிரியும். அது எவ்வாறு பிரிகிறது, அதற்கு என்ன வரையறை என்பதை இன்றைக்கு பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஜின்ஸ் கரீப், ஜின்ஸ் பஈத் என்றாலும் ஃபஸ்ல கரீப், ஃபஸ்ல பஈத் என்றால் என்ன என்பது தான் இன்றைய பாடம். இது ஒரே வரியில் சொல்லலாம், ஆனால் அந்த ஒரு வரி விளங்குறதுக்கு சில விஷயங்கள் நாம் விளங்க வேண்டும். அதற்காக தான் ஒரு ஒரு சார்ட்டாக ஒரு ஒரு விஷயமாக விளக்கி கொண்டு வருகிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்ம ஹைவான், ஜிஸ்மு, நாமி, ஹஸ்ஸாஸ், முத்தஹரிக் போன்ற பல விஷயங்கள் எழுதியிருக்கேன். அந்த விஷயங்கள் என்னவென்பதை நாங்கள் நாம் விளங்க வேண்டும். விளங்கினா தான் அடுத்தடுத்து பாடங்கள் போக முடியும். இப்போ முதல்ல ஜிஸ்முலேருந்து வருவோம். ஜிஸ்மு என்று சொன்னால் என்ன என்ன, அதோடைய அகராதி அர்த்தம் என்னென்னா, ஜிஸ்முன்னா உடல் அப்படின்னு அர்த்தம். நம்ம நிறைய பேர் ஜிஸ்முன்னு சொன்னால் உடல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உடல் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. மந்திக்கில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மாலஹு அபாதுன் சலாசா, மூன்று விதமான புஅதுகள், அதாவது தமிழில் சொல்லணும்னா நீளம், ஆழம், அகலம் என்கின்ற மூன்று அளவுகோல்கள் எதிலெல்லாம் நிர்ணயிக்க முடியுமோ அவைகளை எல்லாம் ஜிஸ்ம் என்று சொல்வார்கள். இப்போ பாருங்கள், நம்ம இருக்கிறதுலே சின்ன பொருள் என்ன, முடி எடுக்கிறோம், நம்முடைய முடி. அந்த முடியில் நீளம் இருக்குது, ஆழம் இருக்குது, அகலம் இருக்குன்னு எப்படி அதில் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இல்லை, அதிலும் நீளம், அகலம், ஆழம் மூன்றும் இருக்கிறது, அதையும் ஜிஸ்ம் என்று சொல்லலாம். அதாவது நம்ம நம் கண்களால் பார்க்கின்ற எல்லா பொருட்களிலும் என்ன இருக்குது, நீளம், அகலம், ஆழம் இருக்குது, எல்லாத்தையும் ஜிஸ்மி என்று சொல்லலாம். ஜிஸ்மினா என்னென்னு விளங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். நாமி, நாமி அப்படின்றது என்னன்னு விளங்கணும். நாமி அப்படின்னு சொன்னால் மாலஹு நுமுவத் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதாவது வளரும் தன்மை உள்ள வஸ்து, வளரும். எல்லா ஜிஸ்மும் இருக்குது, ஆனால் நம்ம வளர்றதுன்னு சொல்லி சிலது நான் பார்க்குறோம். மரங்கள் வளரும், தாவரங்கள் வளரும், விலங்குகள் வளரும், உயிரினங்கள் எல்லாம் வளரும், வளரும் பொருட்கள் அப்படின்றத நாமி என்று சொல்லலாம். ஹஸ்ஸாஸ் அப்படின்னு சொன்னோன்னா மா லஹு ஹிஸ்ஸுன், எதற்கு தொடு உணர்வு இருக்கிறது, தொட்டா அதற்கு உணர்வு இருக்கும், தெரியும் நம்மளை தொடுறாங்கன்னு. தொடு உணர்வு உள்ளவைகளை ஹஸ்ஸாஸ் என்று சொல்வார்கள். மா லஹு ஹிஸ்ஸுன், தொடு உணர்வு உள்ளது. முத்தஹரிக்கும் பில் இராதா என்று சொல்வார்கள். முத்தஹரிக்கும் பில் இராதா என்று சொன்னால் நாட்டத்தை கொண்டு அங்கங்களை அசைக்கக்கூடியது. இப்போ என்னுடைய நாட்டத்தை கொண்டு என்னுடைய கையை நான் அசைக்கிறேன், மூடுகிறேன், திறக்கிறேன். இது போன்று நாம் பல வஸ்துக்களை பார்த்துருப்போம். தன்னுடைய நாட்டத்துக்கு தோதுவாக அது நடந்து செல்லும், நினைத்த இடங்களுக்கு செல்லக்கூடிய விஷயங்களை முத்தஹரிக்கும் பில் இராதா, அதான் சொன்ன எழுதியிருக்கேன். மாலஹு இராதத்தும் பில் ஹரக்கத், நினைத்ததை போல் அங்கங்களை அசைக்கும் சக்தி உள்ளதற்கு முத்தஹரிக்குன்னு வாங்க.
இப்ப ஹைவான்னா என்ன அப்படின்றது பார்த்தா இந்த எல்லா தன்மைகளும் உள்ளது ஹைவான் வாங்க ஜிஸ்முன் நாமியுன் ஹசாசுன் முத்தஹரிக்கும் பில்லிராதா இந்த எல்லா தன்மைகளும் உண்டானால் அதை ஹைவான் என்று சொல்வார்கள் அன்பார்ந்தவர்களே இதுதான் இவை ஒன்னொன்றுடைய விளக்கம் இந்த இடத்துல நாம என்ன விளங்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நான் எழுதுறேன் என்னன்னா இந்த ஜிஸ்மு என்பது அதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது நாமி என்பதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது ஹஸ்ஸாஸ் என்பதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது முத்தஹரிக் என்பதற்கு ஒரு விளக்கம் இருக்குது இந்த மூன்றும் வேற வேற என்று சொன்னால் முத்தஹரிக்கும் பில் இராதா என்று சொல்லும்போது அந்த கருத்தில் ஹஸ்ஸாஸ் என்கின்ற கருத்து வராது ஹஸ்ஸாஸ் என்கின்ற வார்த்தை அந்த கருத்தை நாம் நினைக்கும் போது சொல்லும்போது நாமி என்கின்ற கருத்து வராது முத்தஹரிக்கும் பில் இராதா என்ற கருத்து வராது ஜிஸ்மு என்று சொல்லும் போது நாமியோ ஹஸ்ஸாஸோ முத்தஹரிக் என்கின்ற எந்த கருத்தும் வராது இவைகளை இந்த ஒரு வார்த்தையை நாம் சொன்னால் அதனுடைய கருத்து தான் வருமே தவிர மற்றவைகளுடைய கருத்து வராது ஆனால் ஹைவான் அவ்வாறு அல்ல ஹைவான் என்று சொல்லும்போது இந்த நான்குடைய கருத்தை விளங்கினால்தான் ஹைவான் விளங்கும் இப்போ ஹைவான் என்று சொல்லும்போது நான்குடைய கருத்தையும் கொண்டு வரும் அதாவது ஹைவான் என்று சொன்னால் ஹஸ்ஸாஸ் என்பது அதற்குள்ளால் இருக்கும் முத்தஹரிக் என்பது அதற்குள்ளால் இருக்கும் ஜிஸ்மு என்பதும் இருக்கும் நாமி என்பதும் ஹைவானுக்குள் இருக்கும் ஹைவானுக்குள்ள இருக்கும் ஆனால் ஹஸ்ஸாஸ் என்று சொன்னால் ஹஸ்ஸாஸுக்குள்ள முத்தஹரிக்கும் பில்லிராதா இருக்காது முத்தஹரிக் என்று சொன்னால் முத்தஹரிக்கும் பில்லிராதால நாமியும் ஹஸ்ஸாஸும் இருக்காது நாமி என்று சொன்னால் நாமியிலே ஹஸ்ஸாஸும் முத்தஹரிக்கும் இருக்காது இதுவரை விளங்க வேண்டும் அதான் எழுதியிருக்கேன் முதல் பாயிண்ட்டு ஜிஸ்மு நாமி ஹஸ்ஸாஸ் முத்தஹரிக் என்பவை இவைகள் அனைத்தும் கருத்தில் வேறுபட்டதாகும் ஒன்னொன்றுக்கும் ஒரு கருத்து ஒன்றில் இன்னொன்று நுழைந்து விடாது ஆனால் ஹைவான் என்பதிலே இவை அனைத்தும் நுழைந்திருக்கும் இதை மட்டும் முதல் சாட்டில் விளங்கி வைங்க அடுத்தடுத்த சாட்டில் இது எதுக்கு சொன்ன அப்படின்றது விளங்கும் இப்போது சாட் ரெண்டு நம்ம பார்க்க போகிறது சாட் ரெண்டு ரெண்டாவது சாட்டு இதில் என்ன சொல்ல வரோன்னா ஹக்கீக்கத் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரியணும் ஹக்கீக்கத் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம முன்னாடி ஒரு பாடத்தில் பார்த்துருந்தோம் தாத்தி அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம் தாத்தின்னு சொன்னால் நான் சொல்லியிருந்தேன் ஒரு பொருள் உண்டாக ஒன்றோ அல்லது இரண்டோ அல்லது மூன்றோ இரண்டோ அல்லது மூன்றோ பல பொருட்கள் சேர்ந்து ஒரு பொருள் உண்டாகும் அந்த சேருகின்ற விஷயங்கள் இருந்தால் தான் அந்த பொருள் நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தாத்தின்னு சொன்னான் அந்த வீடியோ எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தாத்திகளுடைய கலவைக்கு பேர் தான் ஹக்கீக்கத்துன்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணமாக இன்சான் அப்படின்னு இருக்கு இன்சானுடைய ஹக்கீக்கத் எதுங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா ஹைவான் நாத்திக் ஹைவான் ஒரு தாத்தி நாத்திக் என்பது ஒரு தாத்தி அதாவது ரெண்டு பொருட்கள் சேர்ந்தால் என்ன உண்டாகும் இன்சான் உண்டாகும் இந்த கலவைக்கு பேர் ஹக்கீக்கத் என்று சொல்வார்கள் இந்த ஹைவான் நாத்திக் என்கின்ற கலவை அதாவது இப்போ ஃபர்ஸ்ன்னு எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்னா குதிரை அப்படின்னு அர்த்தம் குதிரைக்கு வந்து ஹைவான் சாஹில் என்று சொல்வார்கள் சாஹில் என்பது குதிரைக்குள்ள தனிப்பட்ட அதுக்குன்னு ஹாஸான தனிப்பட்ட தன்மைகளின் பேர் தான் சாஹில் சாஹில் ஆன ஒரு ஹைவான் அப்படின்னு எழுதி அதுதான் இதனுடைய விளக்கம் அப்போ இதுதான் இதனுடைய ஹக்கீக்கத் இது ஃபர்ஸுடைய ஹக்கீக்கத் இப்போ இன்சானுடைய ஹக்கீக்கத் ஃபர்ஸுடைய ஹக்கீக்கத் இதே மாதிரி ஒரு ஒரு பொருளுக்கும் ஹக்கீக்கத் இருக்குது ஹிமார் அதாவது கழுதைக்கு ஹைவான் நாஹிக் அப்படின்னு சொல்லுவாங்க அசதுக்கு ஹைவான் முஃப்தரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிங்கத்துக்கு ஹைவான் முஸ்தரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஹக்கீக்கத் இருக்குது அதுதான் எழுதியிருக்கேன் ஹக்கீக்கத் என்றால் தாத்தியாத்துகளின் கலவையாகும் ஹக்கீக்கத் இருக்குது சரி இப்போ இந்த ஹக்கீக்கத்தில் எத்தனை ஜூஸ் இருக்குன்னு பாருங்கள் இன்சான் அப்படின்றதில் ஹைவான் என்கின்ற ஒரு ஜூஸும் நாத்திக் என்கின்ற இரண்டு ஜுசுகள் இரண்டு விஷயங்கள் சேர்ந்து இன்சான் உண்டாயிருக்கு ஓகேவா சரியா இப்போது இந்த ஹைவான் உண்டாக எத்தனை ஜுசுக்கள் தேவைப்பட்டதுன்னா நம்ம போன சாட்டில் பார்த்தோம் ஜிஸ்மு நாமி ஹஸ்ஸாஸு முத்தஹரிக்கும் பில் இராதா இப்படி நிறைய ஜுசுக்கள் சேர்ந்து தான் என்ன உண்டாயிடுச்சு ஹைவான் உண்டாயிடுச்சு சரிங்களா இப்போது இது எல்லாமே இன்சான் உண்டாகவும் ஜுசு தான் இன்சான் உண்டாக ஹைவான் ஜுசுனா ஹைவான் உண்டாக பல பாகங்கள் இருக்குல்ல அந்த பாகங்களும் இன்சானின் ஜுசு தான் இப்போ உதாரணமாக ஒரு பேனா எடுத்துக்கும் பேனாவில் இருக்க ரீஃபல் ரீஃபல் வந்து
பேனாவுடைய ஜுசுவாக இருக்குன்னு சொன்னாலும் அந்த ரீஃபலுக்கு பல ஜுசுக்கள் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்க தோல், உள்ளே இருக்க இங்கு, அதனுடைய முன்னாடி இருக்கிற பால், இது போன்ற எல்லாமே அதுக்கு ஜூஸுனா அப்போ பேனாக்கும் ஜூஸு தானே, ரீஃபலுக்கு ஜூஸுனா அது பேனாக்கும் ஜூஸு தானே. அது மாதிரி தான் இன்சானுக்கு ஹைவான் ஜுசு, ஹைவான் ஒரு பாகம் சொன்னால் ஹைவானுடைய ஜுசுக்கள் எல்லாம் இன்சானுக்கும் ஜுசு தான். அப்போ நல்லா பாருங்கள், ஒரு ஹக்கீக்கத்தில் அதாவது இன்சானாக இருக்கட்டும் ஃபர்ஸாக இருக்கட்டும், ஃபர்ஸுக்கும் ஹைவான் ஒரு ஜுசுவாக இருக்கா, ஹைவானுக்கு இதெல்லாம் ஜுசு என்று சொல்லும் போது ஃபர்ஸுக்கும் இதெல்லாம் ஜுசு. அப்போ வந்து இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஒரு ஹக்கீக்கத்தில் அது இன்சானாக இருக்கட்டும், ஃபர்ஸாக இருக்கட்டும், ஹிமாரா இருக்கட்டும், அசதாக இருக்கட்டும், எந்த ஒரு ஹக்கீக்கத்தாக இருக்கும், ஒரு ஒரு ஹக்கீக்கத்தில் பல ஜுசுக்கள் இருக்கின்றது, இருக்கலாம் அப்படின்றத எழுதியிருக்கேன். ஒரு ஹக்கீக்கத்தில் பல ஜுசுக்கள் இருக்குது. அப்போ இன்சான்ற ஹக்கீக்கத்தில் ஹைவான், ஜிஸ்மு, நாமி, ஹஸ்ஸாசு, முத்தஹரிக்கும் பில் இராதா என்று பல ஜுசுக்கள் இருக்கின்றனர். இது வரைக்கும் விளங்குங்க, அடுத்த சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் விளங்கும். இப்பொழுது மூணாவது சார்ட் வந்துட்டோம். இப்போது முதல் ரெண்டு சார்ட்டில் சொன்னதை சுருக்கமாக முதல்ல பார்ப்போம். முதல் சார்ட்டில் இந்த ஒரு ஒரு இங்கே எழுதியிருக்க ஒரு ஒரு வார்த்தையுடைய அர்த்தங்களை சொன்னேன், இதில் இருக்க ஒரு ஒரு வார்த்தையுடைய அர்த்தங்கள் சொன்னேன். இப்போ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜிஸ்மினா என்ன, நாமினா என்ன, ஹசாஸ் என்ன, முத்தஹரிக்னா என்னன்னு சொன்னேன் முதல் சாட்டில். ரெண்டாவது சாட்டில் சொன்னேன் தாத்தியாத்துகளுடைய கலவை தான் ஹக்கீக்கத்துன்னு சொன்னேன். இன்சான்னா அதுக்கு ஒரு ஹக்கீக்கத்து இருக்குது, ஃபர்ஸ்னா அதுக்கு ஒரு ஹக்கீக்கத்து இருக்குது, ஹிமார்னா அதுக்கு ஒரு ஹக்கீக்கத்து இருக்குது, அசதுனா ஒரு ஹக்கீக்கத்து இருக்குன்னு சொன்னேன். அந்த ஹக்கீக்கத்துக்கு பல ஜுசுக்கள் இருக்குன்னு சொன்னேன். இப்போ இன்சானுடைய ஹக்கீக்கத் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹைவான் நாத்திக் அது என்ன. அப்போ ஹைவான்றது இன்சானுடைய ஹக்கீக்கத்தில் ஒரு ஜுசு, நாத்திக்ன்றது அதோடைய ஹக்கீக்கத்தில் ஒரு ஜுசு, அப்புறமா ஹைவானுக்குள்ளே பல ஜுசுக்கள் இருக்குது, ஜிஸ்மு, நாமி, ஹஸ்ஸாஸ், முத்தஹரிக். அப்போ வந்து ஒரு ஹக்கீக்கத்தில் பல ஜுசுக்கள் இருக்கும் அப்படின்ற வரைக்கும் விளங்கியிருக்கீங்க. இப்போது அந்த ஜுசுக்களில் சிலது முஷ்தரக்கான ஜுசுக்களாக இருக்கும், அதை இப்போ விளங்க போகிறோம், சொல்கிறது விளங்கும். முஷ்தரக்கான ஜுசு அப்படின்னா என்ன, முஷ்தரக்குனா என்ன அப்படின்னு கிதாபுகளில் முஷ்தரக் முஷ்தரக்குன்னு படிப்போம். அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இப்போ தெரிய போகிறோம். இப்போ இப்போ வந்து இப்போ நம்ம நல்லா விளங்குவோம். முஷ்தரக் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹக்கீக்கத்தை விட பல ஹக்கீக்கத், ஒரு ஹக்கீக்கத்தை விட அதிகமான ஹக்கீக்கத்துகளில் பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஜுசுவுக்கு அதுக்கு என்ன சொல்லுவாங்க, முஷ்தரக் என்று சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், உதாரணமாக ஹைவான் எடுத்துக்கிட்டேன், இன்சானுக்குள்ளே ஹைவான் இருக்கா, இருக்குது. இன்சான் சொன்னால் ஹைவான் நாத்தி அதுலேயும் இருக்குது. ஃபர்ஸுக்குள்ளே ஹைவான் இருக்கா, இருக்குது. ஃபர்ஸுன்னு சொன்னால் குதிரை, ஹைவான், சாஹில். ஹிமாருக்குள்ளே ஹைவான் இருக்கா, இருக்குது. ஹிமார்னு சொன்னால் ஹைவான் நாஹிக், அதுலேயும் ஹைவான் இருக்கிறது. அசதுக்குள்ளே ஹைவான் இருக்கா, இருக்குது. ஹைவான் சொன்னால் அசதுன்னு சொன்னால் ஹைவான் முஃப்தரிஷ் அப்படின்ற தாரிஃபு மந்திகளை சொல்கிறாங்க. அப்போது இந்த ஒவ்வொன்றிலையும் அதாவது ஒரு ஹக்கீக்கத்தை விட அதிகமான ஹக்கீக்கத்துகளில் இந்த இன்சான் இந்த ஹைவான் பெற்றுக்கொள்ளப்படுகிறது உள்ளது. அதனால் இந்த ஹைவான் இவைகளுடைய ஜுசு தான். எப்படிப்பட்ட ஜுசு, முஷ்தரக்கான ஜுசு. முஷ்தரக்குனா பொதுவான ஜுசு, இதுக்கும் இருக்கும், இதுக்கும் இருக்கும், இதுக்கும் இருக்கும். இது பாருங்கள், ஜிஸ்மம் இதில் இருக்கா, இதுக்கு ஆழம் நீளம் அகலம் இருக்குது, இதுலேயே இருக்குது, இதுலேயே இருக்குது, இதுலேயே இருக்குது. நாமின்னு சொன்னால் வளரக்கூடியது, இதுவும் வளரும், இதுவும் வளரும், இதுவும் வளரும், இதுவும் வளரும். ஹஸ்ஸாஸ்னா தொடு உணர்வு, இன்சானுக்கும் இருக்குது, குதிரைக்கும் இருக்குது, கழுதைக்கும் இருக்குது, சிங்கத்துக்கும் இருக்குது. முத்தாரிக்குன்னா நினைத்த இடத்திற்கு அங்கங்களை அசைக்கும், நினைத்த இடத்துகளுக்கு போகும், அது இந்த எல்லாத்திலையும் இருக்கிறது. இது இவைகளுடைய ஜுசுக்கள் தான். இவைகள் எப்படிப்பட்ட ஜுசுக்கள், முஷ்தரக்கான ஜுசுக்கள். முஷ்தரக் என்று சொன்னால் எழுதியிருக்கேன், ஒன்றை விட அதிகமான ஹக்கீக்கத்தில் உள்ளவை பெற்றுக்கொள்ளப்படுபவையை ஜுசு, அந்த பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஜுசுக்களை என்ன சொல்லுவாங்க, முஷ்தரக் என்பார்கள். இப்போ இங்கே எழுதியிருக்க எல்லாமே முஷ்தரக்கான ஜுசுக்கள், உதாரணமாக மேற்கூறப்பட்டவைகளை போல அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுக்குள்ள நாத்திக்கு இருக்குது, நாத்திக்கு ஒரு ஜுசு தானே, ஆனால் அந்த நாத்திக்கு என்ன இல்லை, முஷ்தரக்கான ஜுசு இல்லை. நாத்திக்குன்றது இன்சானுக்கு மட்டுமே இருக்கும், இதற்கு இருக்குமா, இருக்காது. இதில் சாஹில்னு ஒன்று இருக்கும், சாஹில்னா அந்த குதிரைக்குள்ள அந்த குறிப்பான ஒரு கருத்தை சாஹில் அப்படின்னு சொல்லி மந்திக்காரன் சொல்லுவாங்க. அது குதிரைக்கு மட்டும்தான் இருக்கும், எதுக்கு இருக்காது, மற்றவைகளுக்கு இருக்காது. அப்போது சில ஜுசுக்கள் ஒரு ஒரு ஹக்கீக்கத்திலையும் சில ஜுசுக்கள் முஷ்தரக்கான ஜுசுக்களாக இருக்கிறது, சில ஜுசுக்கள் முஷ்தரக் அல்லாத ஜுசுக்களாக இருக்கிறது.
முஷ்தரக்கான ஜுசுக்கள் என்னவென்று விளங்கிட்டோம். இன்னொரு ஒரு கேள்வி வரும், இது வந்து ஒரு அற்புதமான கேள்வி, உண்மையாக விளங்கியிருந்தீங்கன்னா வரும். என்ன ஹசரத், நீங்கள் இன்சானுடைய ஹக்கீக்கத்தில் ஒரு ஜுசு ஹைவான் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ இன்சான் தான் பெருசாக போச்சு, இன்சானுடைய பங்கு ஒரு பாகம் ஹைவான் சொன்னால் ஹைவான் சின்னதாக போச்சு அப்படின்னு கேட்பீங்க. இன்சானுடைய ஹக்கீக்கத்தில் ஒரு பங்கு தான் ஹைவான் அப்படின்னு சொன்னால், ஆமாம் இது அப்போ வந்து ஒரு குள்ளு, அதனுடைய ஒரு ஜுசு வந்து ஒரு மொத்தம், அதனுடைய ஒரு ஜுசு, அதனுடைய ஒரு பாகம் ஹைவான் என்ன எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஆமாம், அதாவது ஹைவான் என்பது பெருசு தான், பெரியது தான். அஃபராதுகளை கவனிக்கும் போது இன்சானுடைய அஃபராதுகளை விட ஹைவானுடைய ஃபருதுகள், அதுக்கு அது சாதிக்கக்கூடிய பொருட்கள் அதிகம்னால ஹைவான் பெருசு தான். ஆனால் இன்சானுடைய ஹக்கீக்கத்தில் பார்க்கும்போது அது ஒரு பங்கு தான், அது என்னுடைய நான் யார் அப்படின்னா எனக்குள்ள கொஞ்சம் ஹைவானியத்து இருக்குது, கொஞ்சம் நாத்திக்கியத்து இருக்குது, என்னுடைய ஒரு பங்கு தான் அது, விளங்குறதா? அதாவது கணிப்பு ஏத்திபாருன்னு வாங்க, அஃபராதுகளுடைய ஏத்திபாரில் ஹைவான் தான் பெருசு, அதுக்குடைய அஃபராதுகள் தான் அதிகம். ஆனால் மஃபூமுடைய ஏத்திபாரில் இன்சானு தான் பெருசு, இன்சானுடைய ஒரு பாகம் தான் ஹைவான். இப்போ நான் ஒரு இன்சான்னா என்னுடைய ஒரு பாகம் ஹைவானியத்து இருக்கும், இன்னொரு பாகம் நாத்திக்கியத்து இருக்கும், அது சேர்ந்து தான் நாம் உண்டாகணும். அன்பார்ந்தவர்களே, இப்போ இந்த சாட்டில் ஜுசு முஷ்தரக்கான ஜுசு அப்படின்னா என்னன்னு விளங்கியிருப்பீங்க. இன்ஷால்லா அடுத்த சாட்டில் தமா முஷ்தரக்னா என்ன விளங்கினீங்கன்னா ஜின்ச கரீப் ஜின்ச பயித் என்பது ரொம்ப இலகுவாக விளங்கும். அடுத்த சாட்டை நம்ம பார்ப்போம். அடுத்து இப்போது சாட் 4 வந்துட்டோம், அல்லாவுடைய கிருபையில் 4 சாட் வந்துட்டோம். இப்போ வந்து முதல் 3 சாட்டில் என்ன சொன்னதை ஒரு சுருக்கமாக சொல்லிட்டு 4 போவோம். அப்போ தான் இது வரிசையாக வரனால அப்போ தான் விளங்கும். முதல் சாட்டில் வந்து இந்த இங்கே சொல்லப்பட்ட ஒரு ஒரு வார்த்தையுடைய அர்த்தத்தை சொன்னேன், அர்த்தம் என்ன அப்படின்றத சொன்னேன், அர்த்தம் விளங்கிட்டோமா? அப்புறமா அங்கேயே சொன்னேன் இதெல்லாம் இந்த ஜிஸ்மு நாமே சசாஸ் முத்தரிக்கின்றது, தனித்தனியான கருத்துக்கள் உள்ளது, ஹைவான்றது இந்த மொத்த கருத்து உள்ளது அப்படின்னு சொன்னேன். அது ஒன்று விளங்கிட்டோம் ஒரு சாட்டில். ரெண்டாவது சாட்டில் சொன்னேன் ஹக்கீக்கத்துன்னு சொன்னால் இன்சான் அப்படின்றது ஒரு ஹக்கீக்கத்துன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஜாத்தியாத்துடைய கலவை சேர்ந்ததை ஹக்கீக்கத்துன்னு சொல்லுவேன் அப்படின்னு, ஜாத்தியாத்துகள் சேர்ந்தால் அது ஹக்கீக்கத்துன்னு சொல்லுவோன்னே. ஒரு ஹக்கீக்கத்துக்கு பல ஜுசுக்கள் இருக்குன்னு சொன்னேன், அது ரெண்டாவது சாட்டில் சொன்னேன். பல ஜுசுனா இப்போ இன்சானுக்கு இவைகள் எல்லாம் ஜுசு அப்படின்னு சொன்னேன். மூணாவது சாட்டில் என்ன சொன்னேன் அப்படின்னா, இன்னொரு வாட்டி அந்த கருத்தை ஒரே வரியில் கரெக்டாக சொல்கிற பாருங்க. ஒரு ஹக்கீக்கத்தை விட ஒரு ஹக்கீக்கத் இன்சான் அப்படின்ற ஒரு ஹக்கீக்கத்தை எடுத்துக்கும், ஒரு ஹக்கீக்கத்தை விட அதிகமான ஹக்கீக்கத்துகளில் ஃபர்ஸு ஹிமாறு அசதுக்கெல்லாம் ஹக்கீக்கத்து இருக்குல்ல, இப்படி ஒரு ஹக்கீக்கத்தை விட அதிகமான ஹக்கீக்கத்துகளில் பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஜுசுக்களை, இது இதுலேயும் ஜுசு இதுலேயும் ஜுசு இதுலேயும் ஜுசு, ஜுசுக்களை முஷ்தரக்கான ஜுசு என்று சொல்வார்கள். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஒரு ஹக்கீக்கத்தை விட அதிகமான ஹக்கீக்கத்தில் பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஜுசுக்களை அந்த ஹக்கீக்கத்துடைய முஷ்தரக்கான ஜுசு என்று சொல்வார்கள். இப்போ இன்சானுக்கு இவைகள் எல்லாம் முஷ்தரக்கான ஜுசு, ஜுசு தான். ஆனால் இந்த ஜுசு எப்படி முஷ்தரக்கான ஜுசு, ஏன்னா மற்றதையும் வருதுன்னு சொல்லுவோம். இப்போ இன்சானுக்கு இவைகள்லாம் முஷ்தரக்கான ஜுசுன்னு சொல்லியிருக்கேன். இப்போது இன்சான் அல்லாத சில ஹக்கீக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும்ல, அந்த ஹக்கீக்கத்துகளை முஷாரக்காத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லலாம். அதாவது ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒருத்தனுக்கு இந்த கிளாஸ் ரூம், இப்போ 5வது வகுப்பு படிக்கிற ஒரு செய்துக்கு இது என்னுடைய வகுப்பு அப்படின்னு சொல்கிறான். சரிடா, உனக்கும் அந்த கிளாஸுக்கும் வகுப்பு மாணவன் என்ற தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உனக்கும் அந்த வகுப்புக்கும் வகுப்பு மாணவன் என்ற தொடர்பு இருக்குது, பந்தம் இருக்குது. உனக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்னடா பந்தம்னா சக தோழர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் இன்சானுக்கும் இதுக்கும் என்ன பந்தம்னா இன்சானுடைய முஷ்தரக்கான ஜுசுக்கள் இவை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சானுக்கும் அந்த ஜுசுவில் வரக்கூடிய மற்ற ஹக்கீக்கத்துக்கள் இருக்கிற மற்ற ஹக்கீக்கத்தில் இந்த ஜுசுக்கள் இதில் அதைக்கும் என்ன தொடர்புங்க அப்படின்னு கேட்டால் முஷாரக்காத்துன்னு. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், தந்தைக்கு மகன்களை போல் ஒரு 3 மகன் இருக்காங்கன்னு வச்சுங்க. தந்தைக்கு ஒரு மகன் இந்த ஜயிதுக்கும் ஒரு தந்தை இருக்கார். ஜயிதுக்கும் அந்த தந்தைக்கு என்னென்னா அப்பா மகன் பந்தம், இங்கே முஷாரக் அப்படின்னு சொன்ன மாதிரி, முஷ்தரக் அப்படின்னு சொன்ன மாதிரி வச்சுக்கிங்க. ஜெயிதுக்கும் கூட இருக்க 2 பேருக்கும் என்னங்க பந்தம்னா சகோதர பந்தம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பந்தம் தான் இன்சானுக்கும் இவைகளுக்கும் இருக்கிற பந்தம். நானும் இவர்களும் முஷாரி காத்துங்க அப்படின்னு இன்சான் சொல்லும், நானும் இவர்களும் முஷாரி காத்து. எதில் முஷாரி காத்துனா இப்படிப்பட்ட முஷ்தரக்கான ஜுசுக்கள்ல நாங்கள்லாம் கூட்டாளிங்க
அப்படின்னு சொல்றதுதான் முஷாரிக்காத்துன்னு சொல்லியிருக்கேன். இப்போ முஷ்தரக்குனா என்ன நல்லா விளங்கிட்டோம், ஒன்றை விட அதிகமான ஹக்கீக்கத்துகளை பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஜுசுக்களை முஷ்தரக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த முஷ்தரக்குகளில் தமாமுல் முஷ்தரக் எது அப்படின்றத விளங்க போகிறோம். இதை பாருங்க, இது எல்லாமே முஷ்தரக்கு தான் அப்படிதானே சொல்லியிருக்கோம். இப்போ இதில் தமாமு முஷ்தரக் ஹைவான் மட்டும்தாங்க, ஹைவான் மட்டும்தான் தமா முஷ்தரக். இது எப்படி தமா முஷ்தரக் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இவைகளுக்கு கீழால் வரக்கூடிய ஹக்கீக்கத்துகளை, எந்தெந்த ஹக்கீக்கத்தில் இவைகள் இருக்குமோ அந்த ஹக்கீக்கத்துகளை வைத்து கேள்வி கேட்க வேண்டும். இப்போ இன்சான், ஃபர்சு, ஹிமாறு, அசத் இவைகள்லாம் வச்சு கேள்வி கேட்குறோம். இவைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்குறோம். இவைகளுக்கு பொதுவான ஒரு வார்த்தையை சொல்லுன்னு அர்த்தம். பொதுவான வார்த்தையை சொல்லு அப்படின்னு ஒருத்தங்கிட்ட கேட்டான், அவன் ஹஸ்ஸாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னான் அப்படின்னா அந்த வார்த்தை முழுமை பெறாது. ஏன்னா ஹஸ்ஸாஸ் அப்படின்னு சொன்னான்னா, அப்போ நாம் கேட்போம், அவைகள் முத்தஹரிக் கிடையாதா, இவைகளுக்கு பொதுவாக முத்தஹரிக்குன்ற ஒரு தன்மை இருக்குல்ல, பொதுவாக முத்தஹரிக்குன்னு சொன்னால அது சொல்ல மாட்டியா, அது கிடையாதான்னு கேட்போம். ஆ ஆமாங்க, முத்தஹரிக்கும் தான் அப்படின்னு அவன் இந்த ஹஸ்ஸாஸ்குள்ளே காட்ட முடியாது, தனியான வார்த்தையாக சொல்ல வேண்டும். ஹஸ்ஸாஸ்குள்ளே முத்தஹரிக் இல்லை என்பதை முதல் சாட்டிலே சொன்னேன். ஹஸ்ஸாஸ் வேற, முத்தஹரிக்கு வேற, நாமி வேறன்னு சொன்னேன். இப்போ ஹஸ்ஸாஸ் என்று சொன்னால் முத்தஹரிக் விடுபட்டு போகிறது, நாமி விடுபட்டு போகிறது. நாமி என்று பதில் சொன்னால் ஹஸ்ஸாஸ் என்கின்ற கருத்து விடுபட்டு போகிறது. எது முத்தஹரிக்கும் இராதா என்கின்ற கருத்து விடுபட்டு போகிறது. ஆனால் ஹைவான் என்று சொன்னால், ஹைவான் என்று சொல்கிறான். இப்போ சிங்கம், ஒரு குதிரை, ஒரு கழுதை, ஒரு மனிதனை வச்சு கேட்குறோம். இவங்களுக்கு பொதுவான வார்த்தையை சொல்லு, மாஹுவ அப்படின்னு கேட்குறோம். பொதுவான வார்த்தையை சொன்னால் அவன் அழகாக சொல்லிட்டு போயிடுவான், ஹைவான் அப்படின்னு. அப்போ ஹைவான் என்ற ஹஸ்ஸாஸ் கிடையாதா, அப்போது அப்படி கேட்கவே அங்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஹைவான் என்று சொல்லும்போது இந்த எல்லா கருத்துக்களும் இதுக்குள்ளால் அடங்கி விடுகிறது. அதனால தான் இவைகள் எல்லாம் முஷ்தரக், ஆனால் தமாமு முஷ்தரக் அல்ல, தமாமு முஷ்தரக் ஹைவான் மட்டும்தான். இப்போ தமா முஷ்தரக் என்றால் என்ன அப்படின்னு அரபி கிதாப்களில் எழுதப்படுற ஒரு கருத்து என்னன்னா, முஷ்தரக்கான அஜிசாக்களின் ஒரு மொத்தம், மஜ்மூஉல் லில் அஜிஸாஇல் முஷ்தரகதி, முஷ்தரக்கான அஜிசாக்களின் மொத்தம் அப்படின்னு கருத்து. இப்போ இவைகள் எல்லாம் முஷ்தரக்கான அஜிசாக்கள், இவைகளுடைய மொத்தம் தானே இன்சான், ஹைவான். ஹைவானாலே சொன்னல, ஹைவானா ஜிஸ்மும் நாமியும் ஹஸ்ஸாஸும் முத்தஹரிக்கும் பில் இராதானல. இப்போ இவைகளின் மொத்தம் தமாமு முஷ்தரக். இன்னமும் அதை சொல்லுவாங்க, லவ் உஜித அந்த ஜுசூல் முஷ்தரக் பெற்றுக்கொள்ளப்பட்டால், தமா முஷ்தரக் பெற்றுக்கொள்ளப்பட்டால், உஜிதத்தில் அஜிசாவுல் ஆஹரு, மற்ற எல்லா முஷ்தரக்கான வார்த்தைகளும் பெற்றுக்கொள்ளப்படும். அதாவது இப்போ இவைகளை வைத்து நாம் கேள்வி கேட்கும் போது, இன்சான், ஃபர்ஸ், ஹிமார், அசதை வைத்து கேள்வி கேட்கும் போது ஒருவர் ஹைவான் என்று பதில் கூறினால், அந்த பதில் லவ் உஜித அந்த பதில் பெற்றுக்கொள்ளப்பட்டால், உஜிதத்தில் அஜிசாவுல் ஆஹர், மற்ற எல்லா முஷ்தரக்கான வார்த்தைகளும் பெற்றுக்கொள்ளப்பட்டதை போல பெற்றுக்கொள்ளப்படும். இப்போ இதை ஒருத்தர் பதிலாக சொல்லிட்டார்னா, அதில் நாமி, ஜிஸ்மு, ஹஸ்ஸாஸ், முத்தஹரிக் எல்லாத்தையும் பதிலாக சொல்லிட்டார்னு அர்த்தம். ஆனால் ஹஸ்ஸாஸை பதிலாக சொல்லினால் அவர் முத்தஹரிக் என்பதை பதிலாக சொல்லவில்லை, நாமி என்பதை விட்டு விட்டார் என்ற அர்த்தம். அப்போது ஒரு சில விஷயங்களை வைத்து கேட்கும் போது நறுக்குன்னு சொல்கிற பதில் இருக்குல்ல, நறுக்குன்னு சொல்கிற பதில் தான் தமாமு முஷ்தரக் என்று சொல்வார்கள். அதுதான் ஹைவான். தமாமு முஷ்தரக்குனா என்ன அப்படின்றத விளங்கிட்டீங்கன்னா, இப்போ சொல்ல போகிற ஜின்ஸ் கரீப், ஜின்ஸ் பயிர் என்ன அப்படின்றத அழகாக விளங்கி கொள்ளலாம். இப்போது சார்ட் ஃபைவ், அஞ்சாவது சார்ட்டுக்கு வந்துட்டோம் அல்லாவுடைய கிருபையில். இப்போ இது வரைக்கும் நாலு சார்ட்டில் என்ன சொன்னதை ஒரு சுருக்கமாக ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஹக்கீக்கத் இருக்கும், அந்த ஹக்கீக்கத்தில் பல ஜுசுக்கள் இருக்கும் சொல்லியிருந்தேன். இன்சானுக்கு பல ஜுசுக்கள் இருக்குதுன்னு சொல்லி அங்கே மேப்பில் விளக்கியிருந்தேன். அந்த பல ஜுசுக்களில் முஷ்தரக்கான ஜுசுக்கள் அப்படின்னு பலது இருக்கும். முஷ்தரக்குன்னு சொன்னால் ஒரு ஹக்கீக்கத்தை விட மற்ற பல ஹக்கீக்கத்துகளை பெற்றுக்கொள்ளப்படுறது முஷ்தரக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த முஷ்தரக்கான ஜுசுக்களில் தமாமு முஷ்தரக்கான ஜுசு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னேன். தமாமு முஷ்தரக்குன்னு சொன்னால் அதை சொன்னால் போதும், மற்ற எந்த முஷ்தரக்கான ஜுசுகளை சொல்ல தேவையில்ல, மற்ற எல்லா முஷ்தரக்கான ஜுசுடைய மொத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது தமாமு முஷ்தரக்கை தான் நாம் பலப்பட்ட ஒரு நிறைய ஹக்கீக்கத்தை வச்சு கேள்வி கேட்குறோன்னு வச்சுங்க. நிறைய இப்போது இன்சானு, அசது, ஃபரஸு, ஹிமாம், ஹிமார், அதாவது கழுதை, சிங்கம், மனிதன், இவங்களை வச்சு கேட்கும் போது இவங்க இதுகள் என்ன அப்படின்னு கேட்கும் போது இதுக்கு பொதுவான ஒரு வார்த்தையை சொல்லணும்.
சொல்லும் போது முஸ்தரக்கான வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. எதை தான் சொல்லுவாங்க? தமாம் முஸ்தரக்கான வார்த்தை தான் சொல்லுவாங்க, ஹைவானை தான் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லவும் வேண்டும், ஹைவானை தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மற்ற முஸ்தரக்கான வார்த்தை ஹஸ்ஸாஸ் முத்தஹரிக்கின்ற மற்ற வார்த்தைகளை சொல்லும் போது கேள்விகள் வரும் அப்படின்றத போன சாட்டில் நான் வச்சிருந்தேன். அதனால் ஒரு பல ஹக்கீக்கத்துக்களை வைத்து கேட்கும் போது ஜவாபாக தமாம் முஸ்தரக்கை தான் சொல்வார்கள், அதை தான் சொல்ல வேண்டும். இது வரைக்கும் நாலு சாட்டில் விளங்கியிருந்தோம். இப்போ அஞ்சாவது சாட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து ஜின்ஸ கரீப் ஜின்ஸ பயிர் இதுதான் நமக்கு மெயின் இந்த பாடத்தில். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி ஜின்ஸ கரீப் ஜின்ஸ பயிர்ன்றது எப்படி நம்ம விளங்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒன்றுமே இல்லை, ரொம்பவும் சிம்பிளானது. நான் சொல்லியிருந்தேன் பல விஷயங்களை வச்சு கேட்கும் போது பதிலாக தமா முஸ்தரக தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அதை கொஞ்சம் விளங்கி வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிறது கவனிங்க. இப்போ வந்து சில ஹக்கீக்கத்துக்களை எழுதியிருக்கேன். இன்சான், பரசு, அசது, ஹிமார் இப்படின்ற ஒரு நாலு ஹக்கீக்கத் எழுதியிருக்கேன். இன்னும் சில ஹக்கீக்கத்துக்களை எழுதிக்கிங்க. எப்படிப்பட்ட ஹக்கீக்கத்தாக இருக்கணும்னா அதிலெல்லாம் இந்த ஹைவான் இருக்கணும். ஹைவானு கீழே வரக்கூடிய எல்லா ஹக்கீக்கத்தையும் எழுதிக்கிங்க. எவ்வளோ வேணால் எழுதிக்கிங்க. ஹைவான் கீழே இருக்க எல்லாத்தையும் எழுதிக்கிங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு இவைகள் எல்லாம் என்ன, இதற்கு ஒரு பொதுவான வார்த்தையை சொல்லு அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹைவானை தான் சொல்லுவோம். வேறு எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டோம். நாமீனும் சொல்ல மாட்டோம், ஜிஸ்மனும் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்னா அது தமாமான முஸ்தரக்கு அல்ல. முஸ்தரக்கு எல்லாத்துலேயும் இருக்கும், ஆனால் தமாமான ரீதியில் முஸ்தரக்கு இல்லை என்பதனால் ஜவாபில் தமா முஸ்தரக்கை தான் சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் நாம் எவ்வளோ அஃபராதுகளை வச்சு கேட்டாலும், ஏன் மொத்தம் ஜமீயூ எல்லா முஷாரிக்காத்துகளை வைத்து இன்சானு இந்த ஹைவான் என்ற ஜின்ஸு கீழே இன்சானோடு கூட்டாகிற எந்த ஒரு வார்த்தையை வச்சு கேள்வி கேட்டாலும் அதற்கு பதிலில் நம்ம ஹைவானை தான் சொல்லுவோம். பல ஹைவானுகளை பல இன்சானு ஃபர்ஸு அசது ஹிமாரு ஆடு மாடு எதை வச்சு கேட்டாலும் நம்ம பதிலில் என்ன தான் சொல்லுவோம், ஹைவான் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போது நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க. இன்சான் என்கின்றது ஒரு ஹக்கீக்கத். அந்த ஹக்கீக்கத்தோடு முஷாரிக்கத்தாக இருக்கக்கூடிய முஷாரக்கத் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லியிருந்தேன். முஷாரிக்கத் அப்படின்னு சொன்னால் இந்த ஜின்ஸு கீழே இதனோடு வரக்கூடிய கூட்டாளிகள் சொன்னேன். இன்சானோடு இருக்கின்ற எல்லா கூட்டாளிகளில் வைத்து கேள்வி கேட்கப்படும் போது இன்சானோடு அசது ஃபர்ஸு ஹிமாரு இன்னும் ஒரு நாலஞ்சு எல்லா கூட்டாளிகளும் வச்சு கேள்வி கேட்கும்போது எது பதிலாக வருகிறதோ, எது வரும், ஹைவான் தான் வரும். அதே பதில் இன்கான தாலிக்கல் ஜவாபும் வந்த அதே பதில் சொல்கிறேன் நல்லா விளங்குறோம். ஜவாபன் பதிலாக வருது. எதுக்கு பதிலாக வருதுன்னா அந்த ஹக்கீக்கத்துக்கும், இன்சான் என்பது ஹக்கீக்கத்துக்கும், ஓ மா பாலி முஷாரிகாத்தா முஷாரிகாத்திஹா இன்னும் அதாவது அதில் இருக்கிற எல்லாத்துக்கும் வச்சு கேட்கும் போதும் வந்த பதிலே சிலதை வச்சு கேட்கும் போதும் வந்தால் அது பேர் கரீவ். சொல்கிறது நல்லா பாருங்கள். இப்போ இன்சானோட இருக்கிற எல்லா முஷாரிகாத்தையும் வச்சு கேட்குறோம், கேட்டாலும் ஹைவான் தான் பதில் வருதா? இப்போ பாருங்கள் கொஞ்சம் மறைச்சிட்டேன். இப்போ அந்த ஹக்கீக்கத்தோட சிலது ஃபர்ஸை மட்டும் வச்சு கேட்குறேன். இதுக்கு ரெண்டுக்கும் பொதுவானதை சொல்பா, இது ரெண்டுக்கும் பதில் சொல்வோம், இது என்ன அப்படின்னு கேட்டாலும் அப்போ ஹைவான் தான் சொல்லுவோம். இந்த பாருங்கள் இதை மறைச்சிட்டேன். பசதுக்கும் இன்சானுக்கும் என்னப்பா அப்படின்னு கேட்டால் என்னங்க அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் ஹைவான் தான் சொல்லுவோம். இல்லை இது ரெண்டும் மறைச்சிட்டேன், இன்சானுக்கும் ஹிமாருக்கும் என்னப்பா அப்படி சொல்லலாம், அதுக்கும் ஹைவான் தான் சொல்லுவோம். அதாவது ஒரு ஜின்ஸுக்கு கீழால் இருக்கின்ற எல்லா ஹக்கீக்கத்துகளை வைத்து கேள்வி கேட்கப்படும் போது அந்த ஹக்கீக்கத்துகளுக்கு வருகின்ற பதில்தான், அதாவது ஒரு ஹக்கீக்கத் அதனோடு முஷாரிக்காத்துகள் அந்த ஜின்ஸில் வரக்கூடிய கூட்டாளிகளோடு வச்சு கேட்கும் போது வருகின்ற பதில்தான், அதே ஹக்கீக்கத்தோடு சில முஷாரிக்காத்துகளை சில கூட்டாளிகளை வைத்து கேட்கும் போதும் பதிலாக வந்தால் அந்த ஹக்கீக்கத்துக்கு அந்த ஜின்ஸு ஜின்ஸு கரீபாகும். இன்னொரு ஒரே ஒரு ஆட்டி சொல்கிறேன் நல்லா கவனிங்க. ஒரு ஹக்கீக்கத், அந்த ஹக்கீக்கத் ஒரு ஜின்ஸு கீழே அந்த ஹக்கீக்கத்தோடு கூட்டாகக்கூடிய எல்லா கூட்டாளிகளோடு வைத்து கேட்கும்போது பதிலாக வருகின்ற ஜின்ஸே அந்த ஹக்கீக்கத்தோடு இந்த ஜின்ஸில் கூட்டாகக்கூடிய ஒரு கூட்டாளியோ அல்லது சில கூட்டாளியை வைத்து கேட்கும்போது பதிலாக வந்தால் அதற்கு பேர் ஜின்ஸை கரீபாகும். சொன்ன விளங்கிச்சா? இப்போ ஜின்ஸை பயிர் சொன்னால் கரீப் இன்னும் நல்லா விளங்கிடும்.
ஜின்ச பகிதுன்னு சொன்னா இப்ப பாருங்க இன்சான் ஃபரசு மாமரம் தென்னை மரம் இப்படி நாலு எழுதியிருக்கேன். நாளையும் வச்சுக்கோங்க முன்னாடி வச்சுட்டு இதுக்கெல்லாம் பொதுவான சொல்லு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அப்போ நம்ம அங்கே ஹைவான் சொல்ல முடியாது. ஏன்னா மாமரம் என்பது ஹைவான் இல்லை, தென்னை மரம்ன்றது ஹைவான் இல்லை, அதனால் அது முஷ்தரக் அல்ல. அப்போ இதில் முஷ்தரக் வந்து ஹைவான் இல்லாதனால அப்போ நம்ம வந்து இதுகளுக்கு பொதுவான ஒரு வார்த்தையை சொல்லுன்னு சொல்லும் போது ஜிஸ்மு நாமி தான் சொல்லுவோம். ஜிஸ்மு நாமினா வளரக்கூடிய பொருட்கள், வளரக்கூடிய ஜிஸ்மு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா தென்னை மரம் எல்லாம் வளருது. இப்போ பாருங்கள், ஒரு ஹக்கீக்கத்து, ஒரு ஹக்கீக்கத்து, ஒரு ஜின்ஸு, ஒரு ஜின்ஸு ஜிஸ்மு நாமின்றது ஒரு ஜின்ஸு. அதுக்கு கீழே இந்த ஹக்கீக்கத்தோடு கூட்டாகக்கூடிய கூட்டாளிகள் அனைத்தையும் வைத்து கேட்கும்போது ஒரு பதில் வருகிறது. அதாவது ஜிஸ்மு நாமின் பதில் வருகிறது. அதே பதில் எதில், அந்த ஒரு ஹக்கீக்கத்தும் அந்த ஹக்கீக்கத்தோடு உள்ள சில கூட்டாளிகள். இப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் வச்சு கேட்குறேன், இன்சானோ ஃபர்ஸ்ட்டுக்கு பொதுவான பேரை சொல்லுப்பான்னு சொல்லும் போது கேட்கும்போது அந்த ஜவாப், நான் முன்னாடி சொன்ன அந்த ஜவாபு வரவில்லை என்றால் அது ஜின்ஸே இதாகும், வராதிங்க. இன்சானே ஃபர்ஸ்டே வச்சு பொதுவான ஒன்று சொல்லுன்னு சொன்னால் ஜிஸ்மு நாமி சொல்ல மாட்டோம், ஹைவான் தான் சொல்லுவோம். நல்லா நான் சொல்கிறது விளங்குங்க. ஒரு ஜின்ஸ், அதற்கு கீழே உள்ள ஒரு ஹக்கீக்கத், அந்த ஹக்கீக்கத் இந்த ஜின்ஸுக்கு கீழே அதனோடு வரக்கூடிய கூட்டாளிகள் மொத்தம் எல்லாத்தையும் வைத்து கேட்கும்போது வருகின்ற பதில் ஒன்றாகவும், ஜிஸ்மு நாமின்றது பதில் ஒன்றாகவும், அதில் சிலதோடு வைத்து கேட்கும் போது அந்த ஹக்கீக்கத் அந்த ஜின்ஸு கீழே இருக்கிற சிலதோடு வைத்து கேட்கும் போது வேற ஒரு பதிலாகவும் வந்தால், இப்போ இன்சானியம் பரிசை வச்சு கேட்கும் போது ஹைவான் வரும், இப்படி வேற ஒரு பதிலாக வந்தால் இந்த ஜின்ஸை பஈதுன்னு சொல்வார்கள். இன்சானுக்கு இது பஈதான ஜின்ஸ். கடைசியாக ரெண்டையும் மொத்தமாக ஒன்று சொல்கிறேன், ஒரு ஹக்கீக்கத்தை எடுத்துக்கணுங்க. இன்சான் நான் எழுதியிருக்க பாருங்கள், இன்சான் எடுத்துக்கணும். இப்போ ஹைவான் எடுத்துருக்கோம், இந்த ஹைவான் இன்சானுக்கு கரீபா பயிதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, இன்சானுக்கு இந்த ஹைவான்ற ஜின்ஸு கீழே என்னென்ன கூட்டாளிகள் இருக்கோ எல்லாத்தையும் யோசிக்கணும், எல்லா கூட்டாளி வச்சு கேள்வி கேட்டு பார்க்கணும் இவைகள் என்ன அப்படின்னு. அப்போது ஒரு பதில் வருது, ஹைவான் சொல்லி பதில் வருது. அந்த பதிலே அதில் இருக்க சில கூட்டாளிகள், இப்போ இன்சானோட சில ஃபர்ஸ் அசது மட்டும் எடுத்து யோசிச்சு பார்க்குறோம், அந்த கூட்டாளிகளோடு கேட்கும் போது அதுவே பதிலாக வந்தால் அந்த ஹைவான் அந்த ஜின்ஸை ஜின்ஸை கரீப் என்று சொல்வார்கள். ஓகேவா? அதுக்கு மாற்றமா என்ன, ஒரு ஹக்கீக்கத் ஒரு ஜின்ஸு கீழே ஒரு ஹக்கீக்கத். இப்போ இன்சானுக்கும் ஜிஸ்மு நாமிக்கும் என்னங்க பந்தோம், இன்சானுக்கும் ஜிஸ்மு நாமி கரீபா பா இதா அப்படின்னு கேள்வி. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இன்சான் என்கின்ற ஒரு ஹக்கீக்கத்து அந்த ஜிஸ்மு நாமி என்கின்ற ஒரு அந்த ஒரு விஷயத்துக்கு கீழே எத்தனை கூட்டாளிகள் இருக்குது, எல்லா கூட்டாளியும் நம்ம யோசிச்சு பார்க்குறோம். எல்லா கூட்டாளியும் வச்சு கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பதில் சொல்லுவோம், அந்த இடத்துல நம்ம ஜிஸ்மு நாமின்னு சொல்லுவோம். ஆனால் அதுலேயே சிலது இன்சான் ஃபர்ஸு இதை மட்டும் வச்சு கேட்க பார்க்கும்போது ஜிஸ்மு நாமின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா ஜிஸ்மு நாமி இவைகளுடைய தமா முஸ்தரக் அல்ல, இவைகளுடைய தமா முஸ்தரக்கு ஹைவான் என்று நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ அங்கே என்ன பதில் சொல்லுவோம், ஹைவான் என்று சொல்வோம். அப்போ அந்த பதில் சிலதை வைத்து கேட்கும் போகும்போது வரவில்லை, ஹைவானாக மாற்றமாக வந்தால் அதுக்கு பேர் பயீர். அதுதான் எழுதியிருக்கேன், இன்கான தாலிக்கல் ஜவாபு, எல்லாத்தையும் வச்சு கேட்கும் போது வருகின்ற பதில் ஜவாபன் அதுவே பதிலாக இருந்தால் சிலதோடு வைத்து பால முஷாரிகாத்திஹா சிலதோடு வைத்து கேட்கும் போது வந்தால் அது கரீப். அந்த பதில் எல்லாத்தோடு வைத்து கேட்க பார்க்கும் போது வந்த பதில் சிலதோடு வைத்து கேட்கும் போது வரவில்லை என்றால் லம்யகுன் வரவில்லை என்றால் அதற்கு பேர் பயீத் அப்படின்ற வரைக்கும் இப்போ நாம விளங்கியிருக்கோம். இப்போ அஞ்சு சாட் முடிஞ்சு ஆறாவது சாட் வந்துட்டோம். அஞ்சாவது சாட்டில் என்ன சொன்னேன்னா ஜின்ஸ கரீப் ஜின்ஸ பயீத்னா என்னன்னு சொல்லி விளக்கியிருந்தேன். அது திருப்பி திருப்பி பாருங்க, கொஞ்சம் இலகுவான பாடம் தான், கொஞ்சம் நேரம் எடுக்கும் விளங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்ல கரீப் ஃபஸ்ட்ல பயீத் அப்படின்னா என்னன்னு சொல்ல வரேன். இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக விளங்கினோம், அதாவது ஜின்ஸ கரீப் பயீத் விளங்கிட்டோம்னா ஃபஸ்ட்ல கரீப் ஃபஸ்ட்ல பயீத் விளங்கினோம், ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. பாருங்க, இன்சானுக்கு ஹைவான் வந்து ஜின்ஸ கரீப்னு சொல்லியிருந்தோமா, சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஹைவானுக்கு கீழே இன்சானுக்கு பல கூட்டாளிகள் இருக்காங்க, முஷாரிகாத்துகள் இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த பல முஷாரிகாத்துகளை விட்டு இன்சானை பிரித்து காட்டுற ஃபஸ்ட்லுக்கு பேர் ஃபஸ்ட்ல கரீப்னு சொல்லுவாங்க. அதாவது ஜின்ஸ கரீபில் உள்ள ஜின்ஸ கரீப்னா இன்ஸ் ஹைவான், அதில் உள்ள முஷாரகாத்துகள் இதனுடைய கூட்டாளிகள் பலது இருக்கா, ஃபர்ஸு அசது ஹிமாறு இப்படி பலது இருக்கா, அவைகளை விட்டு இதை மட்டும் தனியாக காட்டுற ஒரு ஃபர்ஸ்டில் இருக்கல அந்த ஃபர்ஸ்டில் ஃபர்ஸ்டில் கரீபுனுவாங்க. இதை மட்டும் தனியாக எது காட்டும் அப்படின்னா நாத்திக்,
நாத்திக் அப்படின்னு சொல்றனா இது மட்டும் தனியா வந்துடும், இவைகள் எல்லாம் இவைகளை விட்டு இதை தனித்து காட்டக்கூடியது நாத்திக். அப்போ இந்த நாத்திக்கு தான் என்னது இன்சானுக்கு ஃபர்ஸ்ட்ல கரீபு, ஃபர்ஸ்ட்ல பயிதுனால அவ்வளவுதான். ஜின்ஸ பயிதுல உள்ள பல முஷாரகாத்து இருக்கு, மாமரம் தென்னை மரம் அப்படின்னு பல முஷாரிகாத்துகள் இருக்கு. அதை விட்டும் பிரித்து காட்டக்கூடிய ஃபஸ்லுக்கு பேர் ஃபஸ்ல பயிதுவாங்க. இப்போ மாமரம் தென்னை மரம் அப்படி நிறைய இருக்கா, நிறைய இருக்கா, அதை விட்டு இன்சானை பிரித்து காட்டுறதுக்கு ஹஸ்ஸாஸ் போதும், தொடு உணர்வு உள்ளவன் அப்படின்னு ஹஸ்ஸாஸ்ன்னு சொன்னால் போதும். இப்போ அந்த ஹஸ்ஸாஸ்ன்றது ஃபஸ்ல பயிது, அவ்வளோதாங்க. இது வரைக்கும் ஜின்ஸ கரீப், ஜின்ஸ பயித், ஃபஸ்ல கரீப், ஃபஸ்ல பயித் அப்படின்றத என்னன்னு விளங்கியிருக்கும். இன்ஷாலா அடுத்த பாகத்தில் இந்த பாடத்தில் அடுத்து பார்த்து மொத்தம் என்ன சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு மந்திக்கை சொல்லி கொடுத்துட்டு இதை தான் சொல்லி கொடுத்தோம் இது வரைக்கும் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து மொஹரிஃப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மந்திக்குடைய பாதி விளங்கிட்டேன்னு சொன்னேன் அப்படி முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தேன், பாதி விளங்கிடும். அதுலேருந்து ஒரு குரானிய உதாரணங்களை சொல்லி இன்ஷாலா உங்களுக்கு விளக்கலான்னு பார்க்குறேன். சலா இது வரைக்கும் நல்லா விளங்குங்க, வீடியோக்களை திருப்பி போட்டு பாருங்கள். எல்லாமே வந்து நான் சொல்கின்ற ஒரு விஷயம் சொன்னேன்னா அது திருப்பி திருப்பி ரெண்டு மூணு வாட்டி சொல்வேன், அதுதான் முக்கியமான விஷயம். இன்றைய உள்ள குலாசா என்ன அப்படின்றத ஒரே வரியில் சொல்கிறேன். ஹக்கீக்கத்தில் பல ஜுசுக்கள் இருக்கும், அந்த பல ஜுசுக்களில் பலது முஷ்தரக்காக இருக்கும், அதுலேயும் ஒன்று தமா முஷ்தரக்காக இருக்கும். சில ஹக்கீக்கத்துகளை வைத்து கேள்வி கேட்கும் போது அந்த தமா முஷ்தரக்கை தான் பதிலாக சொல்வோம், அதுதான் பதிலாக வர வேண்டும் என்று சொல்லிட்டு ஜின்ஸ கரீப்னா என்ன அப்படின்றத சொன்னேன். பதில் வரணும் அப்படின்றதுக்காக ஜின்ஸ கரீப் ஜின்ஸ பயிதுனா என்னன்னு சொன்னேன். அதுலேருந்து தான் ஜின்ஸ ஃபர்ஸ்ட்ல கரீப் ஃபர்ஸ்ட்ல பயிதுனா என்னன்னு சொல்லியிருக்கேன். சலா அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ்வுத்தாலா நமக்கு இந்த மந்திக்குடைய ஃபன்னை முழுமையாக விளங்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி நமக்கு நல்ல இல்மை அல்லாஹ்வுத்தாலா அதிகம் அதிகம் தருவானாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இல்முன் நாஃபியல், புரோஜனம் அளிக்கக்கூடிய இல்மை நமக்கு அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிருதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இஸ்லாமிக் டெலிகாஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள்.